1976 ஜூன் மாதம் 27 திகதி. இஸ்ரேலின் முக்கிய பொருளாதார நகரமான டெல் அவிவில் இருந்து புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் ஃப்ளைட் 139 என்ற யாபஸ் விமானத்தில் 246 பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணிகளில் அநேகமானவர்கள் யூதர்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த அந்த விமானம் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் தரித்து அங்கு மேலும் 58 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பாரிஸை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. ஏதென்ஸில் ஏறிய 58 பயணிகளுள் 4 பேர் அந்த விமானத்தில் ஏறியது பயணம் செய்வதற்காக அல்ல, மாறாக விமானத்தை கடத்துவதற்கு. கடத்தல்காரர்களில் இருவர் பலஸ்தீன விடுதலை அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பலஸ்டைன் என்கின்ற அமைப்பின் எக்ஸ்டர்னல் ஆபரேஷன்ஸ் என்கின்ற விசேட பிரிவைச் சேர்ந்த போராளிகள். மற்றைய 2 கடத்தல்காரர்களும் ரிவல்யூஷனரி செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஜெர்மனிய இடதுசாரி போராட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள். நண்பர்கள், 12:30 மணிக்கு ஏதென்ஸில் இருந்து புறப்பட்ட உடனேயே அந்த விமானத்தை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த கடத்தல்காரர்கள் விமானத்தை லிபியாவின் பென்காசி நோக்கி திசை திருப்பி அங்கு தரையிறக்கினார்கள். விமானத்திற்கு அங்கு எரிபொருள் நிரப்பிக்கொண்டு புறப்பட்டு நேராக உகண்டாவின் இண்டபே விமான நிலையத்தில் தரையிறங்கியது ஏர் பிரான்ஸ் விமானம். இண்டபே விமான நிலையத்தில் மேலும் 4 பலஸ்தீன போராளிகள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து கொண்டார்கள். அப்பொழுது உகாண்டா நாட்டின் அதிபராக இருந்தவர் இடி அமீன் என்கின்ற சர்வாதிகாரி, விமான கடத்தல்காரர்களுக்கு முழு அனுசரணையும் வழங்கிய இடி அமீன் விமான பயணிகளையும் விமானத்தையும் பாதுகாக்கும்படியான கட்டளையை தனது நாட்டின் படை வீரர்களுக்கு வழங்கினார். இண்டபே விமான நிலையத்தின் டிரான்சிட் ஹாலில் பயணிகளை பயண கைதிகளாக அடைத்து வைத்த இடி அமீன் தினமும் அங்கு வருகை தந்து அவர்களை நலம் விசாரிக்கும் செய்கைகளையும் செய்து கொண்டிருந்தார். ஜூன் மாதம் 28 திகதி தமது கோரிக்கைகளை வெளியிட்டார்கள் கடத்தல்காரர்கள். 5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தர வேண்டும். இஸ்ரேல் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் 40 பலஸ்தீன போராளிகளில் உட்பட 53 பலஸ்தீன போராளிகளை விடுவிக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் ஜூலை மாதம் 1 திகதிக்கு முன்னதாக நிறைவேற்றப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் பயண கைதிகள் ஒவ்வொருவராக படுகொலை செய்யப்படுவார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள செய்தி ஊடகங்களின் தலைப்புகளையும் இந்த சம்பவம் பிடித்துக் கொண்டது. முழு உலகமே அதிர்ச்சியுடன் இந்த சம்பவத்தை பார்க்க ஆரம்பித்தது. இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தன மற்ற நாடுகள். உகண்டாவின் தலைவர் இடி அமீனை பொறுத்தவரை அவருடன் எந்த தேசமுமே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. உகண்டாவின் சர்வாதிகாரியான அவர் சிறிது காலத்திற்கு முன்புதான் தனது சொந்த மக்கள் 500,000 பேரை படுகொலை செய்து சாதனை படைத்த ஒரு தலைவர். எனவே அவருடன் நீதி நியாயம் எல்லாம் யாரும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. எப்படி இதற்கு தீர்வை காண்பது? எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது? கடத்தல்காரர்களின் கோரிக்கைக்கு செவிமடுக்கும்படி உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆலோசனை வழங்க ஆரம்பித்தன. குறைந்தது ஒரு சில கோரிக்கைகளையாவது நிறைவேற்றி இந்த கடத்தல் நாடகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி இஸ்ரேலிடம் கோரிக்கை முன்வைத்தது ஐக்கிய நாடுகள் சபை. தங்கள் கோரிக்கைகளுக்கு அடிப்பணிவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை என்று கடத்தல்காரர்களும்
விமான கடத்தல்கள் மூலம் எதனையும் சாதிக்கலாம் என்கின்ற கருத்துருவாக்கம் இந்த சம்பவத்தால் ஏற்பட்டுவிடப் போகின்றதே என்று உலக நாடுகளும் நினைத்துக் கொண்டிருக்க, இஸ்ரேல் அரசாங்கமும் வேறொரு கோணத்தில் இந்த பிரச்சனையை அணுக தீர்மானம் எடுத்தது. விமான கடத்தல்காரர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கவே கூடாது. இஸ்ரேலியர்களை யாரும் அடிப்பணிய வைக்க முடியாது என்கின்ற செய்தியை எதிரிக்கு கூற வேண்டும். யூதர்கள் என்றால் யார் என்கின்ற செய்தியை உலகிற்கு கூற வேண்டும். பயணக்கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் யூதர்களை எப்படியாவது மீட்டாக வேண்டும். இந்த பொறுப்பை இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட்டிடமும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு பிரிவான IDF என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸிடமும் ஒப்படைத்தார் இஸ்ரேலிய பிரதமர் ராபின். அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவை முற்றாகவே துண்டித்திருந்தார் இடியமீன். அதனால் ராஜதந்திர நடவடிக்கையோ பேரம் பேசலையோ உகண்டா அரசுடன் இஸ்ரேல் செய்ய முடியாது. இஸ்ரேலில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது உகண்டா. அதனால் வான்வழியாகவும் உகண்டா மீது தாக்குதல் நடத்துவது கடினம். உகண்டாவில் இஸ்ரேலுக்கு ஒரு இரகசிய தளம் கூட இல்லாத நிலையில் ஒரு அதிரடி மீட்பு நடவடிக்கையை இஸ்ரேலிய படைகளால் உடனடியாக அங்கு மேற்கொள்ளவும் முடியாது. அதைவிட பயணக்கைதிகள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் அமைப்பு, அவர்களை எத்தனை கடத்தல்காரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இப்படியான ஆயுதங்களை கடத்தல்காரர்கள் தம்வசம் வைத்திருக்கின்றார்கள், உகண்டா இராணுவ நிலைகள் எங்கெங்கு இருக்கின்றன, இப்படி எந்த தகவலுமே இல்லாத நிலையில் மீட்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வது யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு காரியமாகவே இருந்தது. காலக்கெடு முடிவதற்கு 2 நாட்களே இருந்த நிலையில் கடத்தல்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்கின்ற அறிவித்தலை வெளியிட்டது இஸ்ரேலிய அரசாங்கம். அந்த அறிவிப்பின் மூலம் தமது மீட்பு நடவடிக்கைக்கான கால அவகாசத்தையும் அது பெற்றுக்கொண்டது. காலக்கெடுவை 4ஆம் தேதிக்கு மாற்றி வைத்த கடத்தல்காரர்கள் இஸ்ரேலியர்களை தவிர மிகுதியானோரை விடுவித்தார்கள். ஏர் பிரான்ஸ் விமான பணியாளர்கள் 12 பேர் தமது யூத பயணிகளை கடத்தல்காரர்களிடம் விட்டுவிட்டு செல்வதற்கு விரும்பவில்லை. எனவே அவர்களும் பணய கைதிகளுடன் சேர்ந்து தங்கிவிட்டார்கள். அதேபோன்று 10 பிரெஞ்சு கிறிஸ்தவ இளைஞர்களும் தமது சக யூத பயணிகளை விட்டுவிட்டு செல்வதற்கு விரும்பாமல் தடுத்து வைக்கப்பட்ட யூதர்களுடன் சுய விருப்பத்தின் பேரில் தம்மை இணைத்துக் கொண்டு அங்கேயே இருந்து விட்டார்கள். இந்த 106 பயண கைதிகளையும் ஆயுதமுனையில் கடுமையான பாதுகாப்பின் கீழ் வைத்தபடி 4ஆம் திகதி காலக்கெடுவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் கடத்தல்காரர்கள். காற்றுப்புக முடியாத இடத்திற்குள் கூட நுழைந்துவிட வல்லவர்கள் இஸ்ரேலின் மொசாட் உளவு பிரிவினர் என்று கூறுவார்கள். மீட்பு நடவடிக்கை பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்குள் என்டபே விமான நிலையத்தின் புகைப்படங்களையும் வரைபடங்களையும் இப்படியோ எடுத்துவிட்டார்கள் இஸ்ரேலின் மொசாட் பிரிவினர். கடத்தல்காரர்களால் விடுவிக்கப்பட்ட பயணிகளிடம் கலந்துரையாடி என்டபே விமான நிலைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், கடத்தற்காரர்களின் விவரங்கள் என்று பல தகவல்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பணிய கைதிகளை அடிக்கடி உகண்டா அதிபர் இடியமீன் வந்து பார்வையிட்டு செல்கின்ற விடயத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவசர அவசரமாக திட்டங்களை தீட்டி அவசர அவசரமாக பயிற்சிகளை எடுத்தார்கள் இஸ்ரேலிய கமாண்டோக்கள்.
பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்திற்கு அருகாக உள்ள பழைய விமான நிலையத்தில் ரகசியமாக தரையிறங்கும் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் உகண்டா படைவீரர்கள் போன்று சீருடை அணிந்து இன்டபே விமான நிலையத்தில் பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கட்டடத்திற்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடாத்தி அவர்களை மீட்பது. இதுதான் திட்டம். இடியமீன் பயணம் செய்யும் மெர்சிடிஸ் ரக கருமை நிற வாகனம் ஒன்றையும் இடியமீனின் மெய்ப்பாதுகாவலர்கள் பயணம் செய்வது போன்றதான லேண்ட்ரோவர் வாகனங்களையும் தயார்படுத்தி அவற்றை வைத்து பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் இஸ்ரேலிய கமாண்டோக்கள். மீட்பு நடவடிக்கைக்கு ஜொனத்தன் நெத்தனியாகு தலைமை தாங்கினார். தற்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் உடன் பிறந்தவர்தான் இந்த ஜொனத்தன் நெத்தனியாகு. கடுமையான பயிற்சிகளை குறுகிய காலத்திற்குள் முடித்துக் கொண்ட இஸ்ரேலிய கமாண்டோக்கள் ஒரு இரவை தமது குடும்பத்தினருடன் செலவு செய்ய வீடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த இரவுதான் அவர்கள் உயிருடன் இருக்கின்ற கடைசி இரவாக இருக்கலாம் என்றே அவர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் முதலையின் வாய் வழியாக முதலையின் வயிற்றிற்குள் நுழைந்து வயிற்றில் ஜீரணமடைந்து விட்டிருந்த முதலையின் இரையை எடுத்துக்கொண்டு முதலையின் அதே வாய் வழியாக வெளியே வருகின்றதான ஒரு செயலைத்தான் அடுத்து வரும் நாட்களில் அவர்கள் செய்ய இருந்தார்கள். சுமார் 4000 கிலோமீட்டர்கள் பறந்து சென்று உகண்டா மண்ணில் பலத்த பாதுகாப்புடன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமது மக்களை மீட்டுக்கொண்டு உயிருடன் திரும்புவதென்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத சவால்கள் பலவற்றை கொண்ட ஒரு முயற்சி. பலஸ்தீன போராளிகள் வழங்கியிருந்த காலக்கெடு முடிவதற்கு சரியாக 20 மணி நேரமே இருந்தது. பிரிட்டிஷ் விமானம் ஒன்று இண்டபே விமான நிலையத்தில் நள்ளிரவில் எரிபொருள் நிரப்புவதற்காக தரையிறங்க நிரலிடப்பட்டிருந்தது. அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்கி சில நொடிகளில் அதன் பின்னால் அதே ஒடுபாதையில் இஸ்ரேலின் C-130 ஹெர்க்யூலஸ் விமானமும் தரையிறங்குவதற்கு திட்டமிடப்பட்டது. ராடர்களின் கண்களில் இருந்து தப்புவதற்கும் ஓடுபாதையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே தரையிறக்கம் நடைபெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் விமான நிலைய காவலாளிகளின் கவனம் ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆபரேஷன் தண்டபோல்ட் என்ற பெயரில் இஸ்ரேலிய கமாண்டோக்களால் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று பிரசித்தி வாய்ந்த மீட்பு நடவடிக்கை ஆரம்பமானது. பலஸ்தீன போராளிகளால் கடத்தப்பட்டு இண்டபே விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பயணக் கைதிகள் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் நா வறண்ட நிலையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பலர் சுகவீனம் அடைந்த நிலையில் தவித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை வெகு விரைவில் முடிந்துவிடும் என்பதுதான் அவர்களில் அநேகமானவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அவர்களை மீட்பதற்காக 300 இஸ்ரேலிய வீரர்கள் தங்களது உயிர்களை பணியம் வைத்தபடி வானத்தில் விரைந்து கொண்டிருப்பதை அவர்கள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. மிக மிக ரகசியமாக செங்கடல் வழியாக எத்தியோப்பியா கென்யா ஊடாக பயணம் செய்து உகண்டாவை வந்தடைந்தன இஸ்ரேல் விமானங்கள். ஜூலை மாதம் 3 திகதி நள்ளிரவு 11 மணிக்கு இண்டபே விமான நிலையத்தில் தரையிறக்கினார்கள் இஸ்ரேலிய வீரர்கள். 10 கடத்தல்காரர்கள் மாத்திரமே அந்த நேரத்தில் காவல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்கின்ற தகவல் மொசாட்டினால் திரட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சற்று தொலைவில் 100 உகண்டா ராணுவ வீரர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த தகவலையும் அச்சொட்டாக வழங்கியிருந்தது மொசாட். அந்த ராணுவ வீரர்கள் பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்திலேயே தூங்கிக் கொண்டிருப்பதால்
கட்டிடத்தில் நிச்சயம் கன்னிவெடிகள் இருக்காது என்கின்ற உத்தரவாதமும் ஒசாட்டினால் இஸ்ரேலிய கமாண்டோக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தரையிறங்கிய இஸ்ரேலிய கமாண்டோக்கள் இடியமீனின் வாகனத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட மெர்சிடிஸ் வாகனம் மற்றும் அதற்கு பாதுகாப்பாக வருவது போன்று வடிவமைக்கப்பட்ட இரண்டு லேண்ட்ரோவர்ஸ் வாகனங்கள் மூலம் பணிய கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தை நோக்கி விரைந்தார்கள். வழியில் காவல் கடமையில் இருந்த இரண்டு உகண்டா படை வீரர்கள் இடியமீனின் வாகனம் வருவதாக நினைத்து சல்யூட் அடித்து மரியாதை செய்த நேரத்தில் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கியால் அவர்களை சுட்டுவிட்டு வாகன தொடரணி விரைந்தது. பணிய கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்திற்கு 50 மீட்டர் தொலைவில் வாகன தொடரணி வந்தபோது உகண்டா காவலாளிகள் விழித்துக் கொண்டு தாக்க ஆரம்பித்தார்கள். சண்டை மூண்டது. உகண்டா வீரர்கள் என்ன நடக்கின்றது என்று யோசிப்பதற்கு முன்பாகவே அவர்களை கீழடக்க வைத்திருந்தார்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற இஸ்ரேலிய கமாண்டோக்கள். தாம் தாக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்து பணிய கைதிகள் மீது கடத்தல்காரர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் போதே அவர்களை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இஸ்ரேலிய கமாண்டோக்கள். ஒரு பக்கம் சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலின் இரண்டாவது C-130 ஹெர்க்யூலஸ் விமானம் இன்டபே விமான நிலையத்தின் இருளடைந்த ஓடுபாதையில் தரையிறங்கியது. சண்டைகள் ஆரம்பமாகி வரும் 2 நிமிடங்களுக்குள் பணிய கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தார்கள் இஸ்ரேலிய கமாண்டோக்கள். 7 கடத்தல்காரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். விழித்துக் கொண்டு சாரை சாரையாக விரைந்து கொண்டிருந்த உகண்டா படை வீரர்களுடன் ஒரு பிரிவு சண்டை பிடித்துக் கொண்டிருக்க பணிய கைதிகளோ பாதுகாப்புடன் கவனமாக வெளியேற்றப்பட்டு விமானத்தில் ஏற்றப்பட்டு உகண்டாவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் இஸ்ரேலிய கமாண்டோ அணிக்கு பொறுப்பாக இருந்த ஜொனத்தன் நேதன்யாகு கொல்லப்பட்டார். 5 படைவீரர்கள் காயமடைந்தார்கள். 3 பணிய கைதிகள் கொல்லப்பட்டதுடன் 10 பேர் காயமடைந்திருந்தார்கள். கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் காயம் அடைந்தவர்கள் என்று யாரையும் விட்டு வைக்காமல் தம்முடன் மீட்டுச் சென்றிருந்தார்கள் இஸ்ரேலியர்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் 7 கடத்தல்காரர்களும் 45 உகண்டா படை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். இட்டபே விமான நிலையத்தில் தரித்து நின்ற மிக் சண்டை விமானங்கள் உட்பட உகண்டாவுக்கு சொந்தமான சுமார் 30 விமானங்கள் இஸ்ரேலிய படை வீரர்களால் அழிக்கப்பட்டன. இட்டபே விமான நிலையத்தில் வெறும் 53 நிமிடங்கள் மாத்திரமே நடைபெற்ற மிகவும் வெற்றிகரமான ஒரு சரித்திர மீட்பு நடவடிக்கைதான் ஆபரேஷன் தண்டபோல்ட். உலக இராணுவ வல்லுநர்களின் ஆச்சரிய கண்களை அகல விரித்திருந்த ஒப்பற்ற ஒரு படை நடவடிக்கை அது. போரியல் வரலாற்றில் அதுவரை நடைபெறாததும் இனிமேலும் நடைபெற முடியாததுமான ஒரு வரலாற்று சாதனையை அன்றைய தினம் நிகழ்த்தி காண்பித்திருந்தார்கள் இஸ்ரேலிய வீரர்கள். உலகமே இஸ்ரேல் படை வீரர்களின் ஒப்பிட முடியாத அந்த சாதனையை மிகுந்த ஆச்சரியத்துடனும் சற்று அச்சத்துடனும் திரும்பி பார்த்தது. இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவான மொசாட்டையும் இஸ்ரேலின் வான்படையையும் அதனுடைய கமாண்டோக்களையும் வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தன வல்லரசு தேசங்கள். உலக போரியல் அரங்கில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்று உருவாகிவிட்டுள்ளதும்
மூன்றாம் உலக யுத்தத்திற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு நாடு என்று பரவலாக நம்பப்படுகின்றதுமான இஸ்ரேல் பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரதரம் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.